இந்த படத்துக்கு ஏதோ ஸ்பாயிலரா கூட நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோவோட சேர்த்து விஸ்வாசம், சிறுத்தை, வீரம், வேதாளம், திருப்பாச்சி அப்புறம் வேற தமிழ்ல ஒரு சில கிரிஞ்சு படங்கள்லாம் பார்த்திருக்க கூடாது. நீங்க எத்தனையும் பார்க்காம அண்ணாத்தை படம் போனீங்கன்னா தான் அண்ணாத்தை உங்களுக்கு ஒரு சுமார் ஃபிலிமா வச்சிருக்கும். சப்போஸ் இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா கூட நாங்க பொறுப்பு இல்லை. முருகேசா, இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதை. நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்த தம்ப்நெயில் நான் அண்ணாத்தே ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் நைட்டே ரோஸ்னு போட்டு எடிட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ட்ரெய்லரு, ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் டிரெக்டரோட பேர் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இந்த படத்துல பாராட்டுற அளவுக்கு ஒண்ணுமே இருக்காதுன்ட்டு. சரி, எப்படியோ ரோஸ் தான் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கூட படம் நல்லா இருந்தா தம்ப்நெயில எடிட் பண்ணுமே நினைச்சேன். ஆனா படம் பார்க்க ஆரம்பிச்ச மொதல் 20 நிமிஷத்துலயே என்ன நினைச்சேன்னா, தம்ப்நெயில ரிவ்யூ அண்ட் ரோஸ்ட்டுக்கு பதிலா வெறும் ரோஸ்னு போட்டு ஹைலைட் பண்ணி போட்டுருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணேன். இதில் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்த எல்லா மூஞ்சிகளும் இந்த படத்தில் இருந்த மாதிரியே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஓவர் கேஸ்டிங். தங்கச்சி கேரக்டரில் கீர்த்தி சுரேஷ் ட்ரெயினில் வந்து இறங்குறப்ப அரண்மனை 2 ஞாபகம் வரும். நயன்தாரா இன்ட்ரோ அப்போ விஸ்வாசம் படம் நேற்று ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த படம் எந்த அளவுக்கு கிரிஞ்சா இருந்துச்சுன்னா ஒரு சீன் சொல்றேன் பாருங்க. வெங்காயம் உரிச்சு தங்கச்சி கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா நம்ம அண்ணாத்தே அவர்கள் மாப்பிள்ளை அவர்களோட தோலை உரிச்சிருவாரு. இப்படி வெங்காயத்தை வச்சு வெங்காயம் மாதிரி சீனை பார்த்த உடனே இங்கே வந்ததுக்கு பதிலாக வீட்லேயே பிரியாணிக்கு வெங்காயம் உரிச்சு தந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. அண்ணாத்தேங்கிற அங்கிள் கிட்ட குஷ்புங்கிற ஒரு ஆன்ட்டியும் மீனாங்கிற இன்னொரு ஆன்ட்டியும் அவங்களோட புருஷங்க முன்னாடியே ஃப்ளோட் பண்றத காமெடின்னு ஒரு சீன் எடுத்து வச்சிருந்தாங்க. சரி, வில்லனாச்சும் சீக்கிரம் வாடா, அவங்க வந்தாவாச்சும் பஞ்ச் டைலாக் பேசிட்டு சண்டை போட்டுட்டு டைம் ஓட்டிடுவாங்க, சீக்கிரம் படமும் முடிஞ்சிடும், வீட்டுக்கும் போயிடலாம் நினைச்சா பிரகாஷ் ராஜன் நம்பர் 1 வில்லனை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வில்லன் அவன் ஆகி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே போயிடுவான். அடுத்து அண்ணன் தம்பின்னு 2 கிறுக்கைங்களை வில்லன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. தம்பிக்காரன் மொதல் சாவியான், அண்ணன்காரன் அடுத்து சாவியான், அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிடும். படம் முடிஞ்ச உடனே தான் தெரியும் இந்த படத்தோட 4வது இல்லை சிவான் டீம்ன்ட்டு. இந்த படத்தில் வேணும்னே ஒரு சீன் கூட நல்லா இருக்கக்கூடாதுன்னு எழுதிருப்பாங்க போல. நானும் தம்ப்நெயில ரிவ்யூன்னு போட்டு ஜஸ்டிஃபை பண்ணணும்ன்ட்டு ஏதாச்சும் ஒரு கதையை சொல்லலான்னு பார்த்தா இந்த படத்தில் கதையே இல்லை. ஐம் சாரிங்க, என்னால் முடியலை, என்னை விட்டுருங்க.